எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கருணா. இப்ப நான் செஞ்சிக்கோட்டையில வந்து இருக்கேங்க. இந்த வீடியோ நாம ஒரு கோவில் வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1000 தூண்கள் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். பல படையெடுப்புகள்னால அந்த கோயில் நிறையவே வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த கோயில் என்ன, அதோட வரலாறு என்ன, எப்படி இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ. உங்களுக்கு அது தெரியுதா? அதாங்க செஞ்சிக்கோட்டை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கோயில். இந்த கோயிலுக்கு பேர் வந்து வெங்கட்ராமர் கோயில் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இடத்த பாருங்களேன், நல்லா ரொம்பவுமே அழகா பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போ இன்னைக்கு இந்த கோயிலில் வந்து பராமரிப்பு வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. உள்ள போலாம். இன்னைக்கு நமக்கு இந்த கோயிலை வந்து யார் சுத்தி காட்ட போறா அப்படின்னா, செஞ்சிக்கோட்டை செஞ்சி டிராவலர் தேவா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. சி, இந்த கோயிலோட அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. இங்க பாருங்க, இதுல வந்து இந்த கைலாயங்களா, இது இந்த பெருமா கோயில் பாத்தீங்கன்னா இந்த பார்க்கடல கலைஞர் ராஜகோபுரத்துல இருந்து இந்த மகாபாரத இதிகாச காட்சிகள் எல்லாம் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த தசாவதார காட்சிகள் கூட இருக்கும். உள்ளார பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கும். ஓகே ஓகே. இன்னங்க நல்ல ஹைட் நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. எவ்வளவு இருக்குன்றீங்க? இருக்குங்க, ஒரு 30-35 அடி இருக்கும். 35 அடி இருக்கும். இது கோபுரத்தோட உயரமே மொத்தம் வந்து 100-130 சம்திங் வருங்க. கோயில் ஓகே. இந்த கோபுரம் ராஜகோபுரம். ராஜகோபுரம் ஏழு நிலை ராஜகோபுரம். இவங்க பாருங்க, இவங்க தலையை கவனிக்கிறது. ஆமா, மறுசீரமை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேல இருக்க அந்த ராஜகோபுரத்துல வந்து அந்த செடிகள் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, அது எல்லாத்தையும் இப்ப பிச்சுட்டு ஓகே, இந்த பழமை மரமும் வந்து அந்த சுண்ணாம்பு கடுக்கா வெள்ளம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலையை பயன்படுத்தி மறுசீரமை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மொத்தம் வந்து 1000 தூண். அதாங்க இவ்வளவு தூண்கள் இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பே அதானா? அது நாங்க வந்து 1000 தூண் மண்டபம் அப்படிதான் சொல்லுவோம். கோயில் சொல்ல மாட்டோம். ஓகே, 1000 தூண் மண்டபம் அப்படி சொல்லுவோம். ஓகே, 1000 தூண்கள் இந்த கோயில் இருந்தா. இப்ப 1000 இருக்கா? இல்ல, இப்ப 867 இருக்கு. இப்ப மீதி தூண்லாம் வந்து இந்த ஒவ்வொரு தூண்லயும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தூண்லயுமே வந்து இந்த தசாவதார காட்சிகள், ஓகே, அடுத்து ராமாயண காட்சிகள், அந்த விஷ்ணுவோட சின்னங்களை வந்து சிதைக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தூண் பாத்தீங்கன்னா 1-40 அடி இருக்கும். ஓ, இது சின்னது உங்களுக்கு பிள்ளை. அங்க அந்த மண்டபத்துல தூண் பாத்தீங்கன்னா 40 அடி இருக்கும். ஓகே, இது இப்ப இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல பிரெஞ்சு பீரியட்ல தான் மேக்சிமம் இங்க இருக்க தூண் எல்லாம் வந்து சதலம் அடைஞ்சிச்சு. இப்ப கூட நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா வந்து அந்த காந்தி சிலை இருக்குல்ல? ஆமாமா, காந்தி சிலையை சுத்தி பாத்தீங்கன்னா சில தூண் இருக்கும். அது எதிர வந்து நேரு சிலை இருக்கும். ஓகே, நேரு சிலையை சுத்தி கொஞ்சம் சில தூண் எல்லாம் இருக்கும். எல்லா தூணும் வந்து இங்க இருந்தா எடுத்துட்டு போனாங்க பிரெஞ்சு பீரியட்ல. பிரெஞ்சு பீரியட்ல அவங்க ஒரு 11 வருஷம் ஆட்சிருந்தாங்க. அந்த இதுல இங்க இருந்து ஒரு 100 தூண தூக்கிட்டு போயிட்டாங்க. சில தூண்களை வந்து வெட்டி விட்டுட்டாங்க. போர் சமயத்துல வந்து பீரங்கி குண்டுகளை போட்டு இடிக்கும் போது வெட்டி விட்டுட்டாங்க. இந்த தூண் வந்து எங்க செஞ்சாங்க அப்படின்றது முதற்கொண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் இருக்கு. இது பக்கத்துல வந்து இப்ப கல்யாண மூண்டின்னு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்க ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல. ஓகே, அந்த கல்யாண மூண்டில பாத்தீங்கன்னா வந்து அங்கிருந்தா தூண் எட்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த கோயில் பக்கத்துலயே மலை இருக்கா, அந்த மலையில எடுக்காம அங்கிருந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மலை எல்லாம் பாத்தீங்கன்னா உருண்டு கல்லுமே இருக்கும். இதுல இருந்து ஒரு 40-50 அடி தூண் எடுக்க முடியாது. அந்த கல்யாண முடி அப்படின்னு சொல்றாங்க, பனமலை கிட்ட இது. ஓகே, அங்க என்னன்னா இந்த பாறை வந்து பூமியிலேயே வந்து விளைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, முளைச்ச மாதிரி இருக்கும். அப்ப அவங்க பழம் தோண்டி அந்த பாறை எடுப்பாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த தூண், இது மாதிரி 4 மடங்கு இவ்வளவு பிடிச்சிருக்கும். அந்த ரா தூண் அது ஃபேக்டரி மாதிரி இன்னும் இருக்கு. ஒரு 10 தூண் அங்க இருக்கு. இன்னும் இருக்கு. அதை கொஞ்சம் 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 செதுக்கி செதுக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து அங்க இருந்த யானை கட்டி வந்து இங்க வச்சிருக்காங்க. இங்க இருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர். ஓ, 14 கிலோமீட்டர்னா 1000 தூண் அப்ப கொண்டு வந்து வச்சு பண்ணிருக்கேன். 10-15 தூண் அங்க இருக்கு. இருக்குண்ணா கல்யாண முடி அப்படின்ற கிராமத்துல. ஓகே, அந்த தூண் மேனுபேக்சரிங் ஃபேக்டரி அப்படின்னு அப்படியே சொல்லுவீங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னும் அங்க தூண் இருக்கு. அந்த தூண் போய் பார்த்து இவ்வளவு செய்திருக்கோம். நான் கட்டிப்பிடிக்கலாம் போயிட்டு. இப்ப இதுவே உங்களால பிடிக்க முடியும். பிடிங்க, கட்டிப்பிடிங்க. முடியாது, இது பிடிக்க முடியல. 4 மடங்கு பெருசிருக்குங்க. இதை விட 4 மடங்கு. இதை விட 4 மடங்கு பெருசிருக்குங்க. ஓகே ஓகே. இது எல்லாமே 30-35 அடி ஆயிட்டு. ஓகே, இந்த கோட்டையுடைய வடமேற்கு திசை அங்கதான் பீரங்கி குண்டுகளை போட்டு அத முதல்ல உள்ள போயிட்டு வந்து பாக்கலாம். ஆனா அதான் மேல இருக்கிறது செஞ்சிக்கோட்டை. ஆமா, ராஜா கோட்டை. அங்க இருந்து பீரங்கி குண்டு போட்டுச்சுனாலதான் இந்த மண்டபம், இந்த இதுக்குள்ள ஒரு மண்டபம் வருது. இந்த மண்டபம் கோட்டைக்கு மேல இருந்து அடிச்சது இங்க வந்திருக்கா? ஏங்க, கீழே இருந்து அடிச்சாங்க. ஓ, அந்த சைட்ல இருந்து பீரங்கி குண்டு அடிச்சாங்க. ஓகே, இதுல நிறைய பொக்கிஷங்கள்லாம் இருந்து இல்ல, சாமி வரிசைகள் மேல இருந்து. ஓகே ஓகே. அந்த
வைர ஆபரணங்கள். அப்ப இந்த செஞ்சிக்கோட்டையில இருந்த பொக்கிஷம் எல்லாம் இங்கதான் சேவ் பண்ணி இந்த கோயில இருந்துருக்குது. நிறைய அந்த கோயிலுக்கு நிறைய கிராமங்கள் எல்லாம் தானே கொடுத்துருந்துருக்காங்க. கோயில்ல வந்து இந்த செஞ்சில வந்து வாரசந்தை நடக்கிறோம், வெள்ளிக்கிழமை வாரசந்தை இப்பயும் ஃபேமஸ். ஓகே, அந்த வாரசந்தையோட வரி வந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா வந்து கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. செஞ்சிக்கோட்டையில இருந்து சேஷாத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரிண்டென்ட் இருந்தாரு. அவர் ஸ்ரீலதான் வந்து இந்த கோட்டையை இந்த இதெல்லாம் இந்த கோயில் இந்த இடம் ஃபுல்லா இடிபாடா இருந்துச்சு. ஓகே, இடிபாடு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அந்த பார்க் இருந்தாங்கல்ல, அங்கதான் கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த பார்க்ல அந்த மண் இடுக்கல தேடும் போதுதான் இவங்க ரெண்டு பேரும் கிடைச்சாங்க. துவாரபாலம் இருக்கிறது. ஆமா, ஜெயன் விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் தெரியும் பாருங்க, கையில வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பின்னம் மட்டும் இருக்கு பாத்தீங்களா. ஆமா ஆமா, அங்க இருந்து எடுத்து வந்து வச்சாங்க. சாமி சிலையை வந்து இப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சாங்க. மூலவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாண்டிச்சேரியில இருக்கு. மூலவர் பாண்டிச்சேரியில இருக்கு. ஆமா, அப்ப எடுத்து போயிட்டாங்க. ஒரு 11 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல, இவெல்லாம் சாமி பாண்டிச்சேரி மியூசியம் போங்க, செஞ்சிக்கோட்டையோட மொத்த சாமி சிலைகளும் அங்கெல்லாம் இருக்கும். இங்க நாங்க எடுத்து போயிட்டாங்க. பாரதி பார்க்னு ஒரு ஏரியா இருக்கும், அதுல வந்து நிறைய தூண்கள் இருக்கும். அந்த தூண்கள் எல்லாமே வந்து செஞ்சி வெங்கடராமர் கோயில், பட்டாபிராமர் கோயில எடுத்துட்டு போனாங்கன்னா. ஓகே ஓகே, பிரெஞ்சு பிரியில சாமி தரிசனம் மட்டும் தான். ஸ்ரீதேவி, பூதேவி, வெங்கட்ரமணர், பெரிய திருவடி கடவுள். விஜயநகர பேரஸ் அவங்க இதுனா இந்த மாதிரி வைப்பாங்க. ஒரு சிலையோட தொப்பி அந்த அமைப்பை வச்சு அது எந்த காலத்துதியா அப்படின்றத நம்ம ஈஸியா கணிச்சிடும். இப்ப இது வந்து நாயக்க மன்னருடையதான், சாரி மன்னரா இருக்கலாம், இல்ல அவர் சொன்ன மாதிரி தளபதியா கூட இருந்திருக்கலாம். இங்க இருந்து அங்க கனெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இது யாரு உடைச்சா? இல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து படையெடுப்புகள் நடந்திருக்கு, விஜயப்பூர் படையெடுப்பு. ஆமா, இங்க நடந்திருக்கு. அப்ப வேற மதத்தை சேர்ந்தவங்க வந்து இங்க ஃபுல்லா அடிச்சு நொதுக்கி இருக்காங்க. அதான் மூக்குல இருந்து எல்லாத்தையும் இப்ப சாமி சிலைகள் முதற்கொண்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள அந்த ஐயா சொன்னாரு பாத்தீங்களா, 300 வருஷமா இங்க சாமி சிலையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆமா, சோ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இங்க இருக்கிற சிலைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அதாவது அப்பெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அழகு பொருள் நினைச்சு கூட தூட்டு போயிருந்திருக்காங்க. அந்த மாதிரி சிலைகள் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இங்க தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தி மண்டபத்தையும் கோவிலையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு மண்டபம் மாதிரி, முன் மண்டபம் மாதிரி எழுப்பிச்சிருப்பாங்க. அதுலயுமே நாயக்க மன்னருடைய சிற்பங்கள் ரெண்டு சைடு இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து ஏதோ கனெக்ட் பண்ணிருக்காங்க, பட் ஆனா இப்ப இல்ல அது. ஓகே, ஏங்க இது ஃபுல்லா வந்து கிரானைட்ல பண்ணிட்டாங்க, ஆனா மேல மட்டும் செங்கல்ல பண்ணிருக்காங்க. சுவை கட்டுமானம் இருக்கு, ஆனா பிற்காலத்துல திருப்பி திருப்பணிக்காக பண்ணிருந்திருக்கோம். இல்ல, அந்த நாயக்கா பிரிட்ஜ் செஞ்சு கூட அந்த நாயக்கா பிரிட்ஜ் எல்லாம் ஃபுல்லா அடித்தள அறிங்க கருங்கல்லு, அதுக்கு மேல ஃபுல்லா வந்து அந்த செங்கல் செங்கல் தான். நீங்க அந்த ஏழுநிலை ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், அடித்தள கருங்கல்லு. அதுக்கு பட்டாபிரியா உங்களுக்கு கூட்டு போறேன், அங்கேயும் அதே ஸ்டைல் தான் இருக்கும். வாசல் கூட இந்த டெக்கரேஷன் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. சுத்தி பாருங்க, நிறைய மலைகள் இருக்கு அங்க செஞ்சிக்கோட்டை. இதுவும் ஒரு கோட்டை தான் கேக்கலாம். தேவா, அதுதான இந்த சந்திரகிரி கோட்டை. அது பாத்தீங்களா, வியூ பாருங்க, அப்படி இருக்கு பாருங்க, உட்காந்து ரசிங்க. அது வந்து பேச பாருங்க, நல்லா இருக்கு. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த பச்சை பசுன்னு பாக்க நல்லா இருக்கு பாருங்க. மேல உச்சிய ஒரு மண்டபம் இருக்கு, அது என்னது? இது வந்து நான் சந்திரகிரி கோட்டைன்னு சொல்லுவோம் ஐயா. சரி, சில வரலாற்று அந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட் மேப்ல வந்து இந்த இடம் இருக்குல்ல உங்களுக்கு, நம்மளுக்கு லெஃப்ட் சைடுல. ஆமா, இங்க ஒரு சவர் மாதிரி இருக்கு, இது சக்லி துருகம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த அந்த தோல் சார்ந்த தொழில், அதாவது இந்த குதிரைக்கு தேவையான அந்த கயிறுலாம் இருக்குல்ல, அது இந்த செருப்பு எல்லாம் வந்து அந்த தயாரிச்சுக்கிறாங்க. செருப்பு பண்ணிருக்காங்க. மன்னர் நிக்கிற போல ஒரு அடையாளம் அங்க இருக்கு. ஓகே ஓகே, கல்லுல பாத்தீங்கன்னா மன்னர் நிக்கிற போல அவர் அச்சு வச்சு. ஓகே, அது அதை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த தோல் சார்ந்த கழிவிடணும்ல. ஆமாமா, அந்த தோலை இழுத்து செய்யறதுக்கு தண்ணி ஊத்தும் போது தண்ணி போறதுக்கு அந்த வழியெல்லாம் இருக்கு. அங்க மேல இருக்கா? இருக்கு. போறதுக்கு பாதை இருக்கா? பாதை இருந்துச்சு,
இப்ப இல்ல இப்ப போலாம் எப்படின்னா வந்து ஒரு கத்தி எல்லாம் எடுத்துட்டு சரி பண்ணி சரி பண்ணி போனோம் சரி பண்ணி சரி பண்ணி திரும்ப போட்டோம்ல. இது சுத்தியுமே வந்து கோட்டை சுவர் இருந்திருக்கு. இது வந்து சந்தரி கோட்டை. இங்கதான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்குல்ல, இரும்பலான ஆயுதங்கள். ஆமாமா, அவங்க அந்த வேல் கம்பு இல்ல. ஆமா, அதெல்லாம் இங்க தயாரிச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்டரி மாரி. இது ஒரு ஃபேக்டரி. ஓ, அப்போ இது ராஜா கோட்டை கரெக்டா? ராஜகிரி கோட்டை. அப்ப இங்க கிங் எல்லாம் இங்க இருப்பாங்க. ஆமா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப கிங் எல்லாம் இங்க இருப்பாங்க மேல. இது வந்து இந்த பாதுகாப்பு, அந்த மேபி அந்த வெப்பன்ஸ் அந்த காலத்துல வாள் இதெல்லாம் செய்யறாங்க. நீங்க செய்யும்போது சத்தம் வரும்ல? ஆமா, அது மன்னர் பக்கத்துல செய்யக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு. அதே மாதிரி ஒரு கண்காணிப்பு ஏரியாவும் அதை பயன்படுத்திக்கிட்டு ஓகே செஞ்சிருக்காங்க. அது ரெண்டு லேயர் மதுசூர் வரும். சைடுல ஒரு லேயர் மதுசூர் இருக்கா? ஆமா ஆமா, அதே மாதிரி வெளியில சைடுல ஒரு மதுசூர் அந்த பக்கம் இருக்கு. ஓகே, இதுல இருந்து ஒரு பாதை மறுபடியும் வந்து சகலி திருவன் இருக்கு. ஓகே, அதுக்கு போகணும். சங்கிலி துருக்கம் சங்கிலி போல இருக்கும். ஓகே, அதான் சங்கிலி துருக்கம். ஓகே, துருக்கம்னா தெரியல, கோட்டை துருக்கம். துருக்கணமலையா? வெளியவே நல்லா இருக்குங்க, பிரம்மாண்டமா இருக்குங்க. இங்க இருந்து பாக்குறது பாருங்க, செஞ்சுக்கோட. எனக்கு என்னன்னா, இந்த ஒரு கோவிலுக்கு கூட நீங்க ஒரு பாதுகாப்பு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு மேல இருக்கக்கூடிய, 30 அடி இருக்கும், இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவருங்க. இது என்ன, இது அகலி மாதிரி இதுக்கு வச்சிருக்கீங்க? அந்த செட்டி குளம், சக்கர குளம், ரெண்டு குளம் இருக்கு உள்ளார. ஓகே, அந்த குளம் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் தண்ணி பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் வழியா வந்து குளம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பெரிய கோட்டைங்க, கிலோமீட்டர் கணக்கு இருக்கும். தண்ணி வந்து வெளியே அகடிக்கு போகணும். ஓகே, கோடை காலத்துல அகழிக்கு தண்ணி வேணும்னா இது தொடர்ந்து. நம்ம செஞ்சு கோட்டையில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்போ விழுந்துட்டு வந்துச்சு. அது வந்து உள்ளார இருக்க அகழி. அது வந்து இந்த கீழ் கோட்டையோட அகழி, இது வெளி கோட்டையோட அகழி. அதுக்கு இது போய்கிட்டு இருக்கு. இங்க கோட்டையில தண்ணி குறையும் போது, அந்த அகழியில தண்ணி குறையும் போது தண்ணி அந்த சிட்டி குளத்துல இருந்து திறந்து விட்டாங்கன்னா மதங்க இருக்கும். ஓகே, அந்த நீர் குமிழி தும்பு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, குமிழி தும்பு திறந்து விட்டா தண்ணி இதுல வரும். தண்ணியில போயிட்டு மதுசுவர் உள்ளார வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு, என்னன்னா தண்ணி வெளியே போகணும். அதே போல வந்து பாதுகாப்பு முக்கியம். நீங்க இதே அளவுக்கு பேச மதுசுவர் வச்சீங்கன்னா எதிரி டக்கு உள்ளார வந்துருவாங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, மதுசுவரோட ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி தண்ணியோட வேகத்தை குறைச்சி ஒரு சின்ன ஒரு தங்கல் மாதிரி உருவாக்கி அதை எடுக்க. உண்மைதான். நம்ம செஞ்சிக்கோட்டை வெங்கடராமர் கோயில் இருக்கு. வெங்கடராமர் கோயிலுடைய ராஜகோபுரம் வந்துச்சுங்களா, அது மொத்தம் 7 அடுக்கு உயரம் கொண்டது. அதை வந்து இப்ப வந்து தொல்லியல் துறை வந்து பழமை மாறாம புதுப்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து மணல், அடுத்து வந்து சுண்ணாம்பு, சிமெண்ட் பயன்படுத்த மாட்டாங்க, சுண்ணாம்பு பயன்படுத்துவாங்க. அடுத்து அந்த கடுக்கா போறீங்க தானே? கடுக்கா, வெள்ளம், அது ஊராட்சி போடுவீங்க. அது எத்தனை நாள் ஊருண்ணா? அது ஒரு வாரம் கூட ஊறும். இப்ப இதுல அதான் ஊறிட்டு இருக்கா? ஒரு வாரம் கூட தண்ணிக்கு பதிலாக அதை பயன்படுத்துவீங்க. சரி, இப்படி பயன்படுத்தினால என்ன பயனு? அதான் ஸ்ட்ராங், கடுக்கா தண்ணி தான் அந்த சுண்ணாம்பு ஸ்ட்ராங். இது இந்த கோட்டை வந்து அந்த அப்ப கட்டினாங்கல்ல? ஆமாமா, அப்ப அதே முறை இப்படிதான் கட்டினாங்க. அந்த பழமை மரமும் அதே மாதிரி தொல்லியல் துறை பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெள்ளம், கடுக்கா, அடுத்து வந்து சுண்ணாம்பு, சிமெண்ட் பதிலாக சுண்ணாம்பு போட்டு கலவையை பயன்படுத்தி இப்போ வந்து மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால செஞ்சிக்கோட்டை வந்து கிட்டத்தட்ட 800 ஆண்டு கடந்து நீங்க அதே அந்த பொலிவோட உங்களுக்கு இருக்குது. இப்ப இந்த கோபுரத்தை வந்து அவங்க மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே,
மேல அப்படியே அந்த பூச்சி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பூசி எல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க, கலசம் வச்சு பூசி எல்லாம் பண்ணிடுறாங்க. இது செஞ்சிக்கோட்டைக்கு ஒரு ஒரு அடையாளம் மாதிரி, அந்த படமே வராம அப்படியே வச்சிருக்காங்க. இந்த மிஷின் தான், இந்த மிஷினை போட்டு அப்படியே சுத்தும் அரிசி எடுக்கிறது, நைஸா அரிசி எடுக்கிறது மணல்லையும் சுண்ணாம்பு நைஸா அரிசி எடுத்து அந்த குழம்பு அப்படியே பூசுவாங்க. இந்த கோயில் தாங்க பட்டாபி ராமர் கோயில். நீங்க பாத்தீங்களா, போறதுக்கு முன்னாடியே ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துல நமக்கு இப்ப பார்த்தா எப்படி எத்தனை தூண் தெரியுது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலு தூண் தெரியுதா? ஆனா கிட்டத்தட்ட 12 தூண் இருக்குங்க அதுல. இது நம்ம அப்படியே நமக்கு கண் அப்படியே மயக்குது அப்படின்னு சொல்றாங்க. நேரடியா இருந்து பார்த்தா 4 தூண் தான் தெரியுது, ஆனா இப்ப பாருங்க சைட்ல பாருங்க 12 தூண் ரெண்டு எல்லாமே ஒரு நேர்கோட்டில் அமைச்சிருக்கிறாங்க. எப்பா ஐயா, இது வந்து பட்டாபி ராமர் கோயில். நம்ம அதே மாதிரிதான் இருக்கு. அந்த விஜயநாயகர் வந்து ஒரு 4 கோயில் கட்டினாங்க சொன்னீங்க, அதுல இது ஒண்ணு வெங்கடராமர் கோயில், அடுத்தது பட்டாபி ராமர் கோயில். ஓகே, அதே தாங்க, அதே இந்த வைஷ்ணவர்களோட அதே இந்த அவங்களோட புராணங்கள் இது எல்லாமே இதுல இருக்கு. இந்த மண்டபம் சூப்பரா இருக்குங்க, இசைத்தூண் மண்டபம். அப்படியா, ஒரு ஹேலம் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கேப் இருக்குங்க. ஓகே, நல்லா கேளுங்க. இதுதான் மூலவர் சன்னதியா? ஆமா ஆமா ஐயா. ஓகே, இப்ப சாமி சிலைகள் எதுவுமே இல்ல. ஓகே, இதுல இருந்தா நிறைய சிலைகள் வந்து பிரெஞ்சு பிரீட்ல வந்து இங்க இருந்து எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. பாண்டிச்சேரி மியூசியத்துல இப்ப எல்லாமே இருக்கா? பாண்டிச்சேரி மியூசியத்துல இருக்கு, பாண்டிச்சேரி பாலாஜி பார்க்கும் போங்க. அதான் நீங்க ஏற்கனவே சொன்ன அங்க எல்லாமே இருக்கு. அதுல வந்து வெங்கடராமர் கோயில் இருந்து எடுத்து போனது எல்லாமே அந்த காந்தி சிலையை சுத்தி இருக்கும். ஓகே, பாரதி பார்க்ல இருக்க இந்த தூண் இருக்குல்ல? ஆமா, இந்த இசை தூண், இந்த தூண் எல்லாம் வந்து பாரதி பார்க்ல இருக்கும். ஓகே, அது உள்ளார இருக்கு உங்களுக்கு. ஓகே, கருவறையில இப்ப சாமி சிலை எல்லாம் இல்ல, கருவறையில எந்த சிலையும் இல்ல, ஆனா சுத்தி ரெண்டு சன்னதிகள் இருக்கு, ரெண்டு மூணு சன்னதிகள் இருக்கும். இந்த ஃபுல்லா முழுக்காடர் வச்சு. ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க, சுத்தி இந்த மலைகள், அதுக்கு கீழே இயற்கையா பாருங்க, இயற்கை சத்தம், கிளிகளோட சத்தம். இங்க கோயில் உள்ளுக்குள்ள மூலவர் எதுவும் இல்ல, அற்புதமான கோயில், மலைகள், அழகான கோயில். இங்க வந்து நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அதெல்லாம் சரியா போயிருங்க. இந்த வீடியோ முழுக்க வந்து பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட வெங்கட்ராமர் கோயில், பட்டாபிராமர் கோயில், இந்த இசை தூண்கள் அப்படின்னு நிறையவே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த செஞ்சிக்கோட்டை சுத்தி மிகப்பெரிய அற்புதமான பல இடங்கள் வந்துருக்குங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படிதான் இவ்வளவு இடங்கள் இருக்கு, இவ்வளவு வரலாறு இருக்கு அப்படின்னு தெரியும். இன்னைக்கு என் கூட வந்த செஞ்சி டிராவலர் தேவா அவருக்கு ரொம்ப நன்றி, மனோஜ் முருகன், மனோஜ் அவருக்கு ரொம்பவே வந்து நன்றி. அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அவங்களையும் பாருங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல ஒரு வரலாற்றை தேடி மிக அதிசயத்தை தேடி பயணிக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.